ஒரு 10 நாளில் உடல் எடையை அதிகரிக்கிறது எப்படிங்க? உடல் எடையை அதிகரிக்க என்ன உணவுகளை சாப்பிட்ணும், அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உடல் பருமன் அதிகமாக இருப்பது எந்த அளவுக்கு உடலுக்கு தீங்கானதோ அதே அளவுக்கு உடல் எடை குறைவாக இருக்கிறதோ உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்லைங்க. இப்படி இருக்கிறதுனால உடலுக்கு ஊட்டச்சத்து குறைபாடை ஏற்படுத்தும். உடல் எடையை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க துரித உணவு, அதாவது பார்த்தீங்கன்னா சோடா, நொறுக்கு தீனி, ஜங்க் ஃபுட்டு, பீஸா, டோனட்ஸ், இந்த மாதிரியான உணவுகளை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. இந்த உணவுகளை சாப்பிட்டா கண்டிப்பாக உடல் எடை வேகமாக அதிகரிக்கும், ஆனால் அது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதே கிடையாதுங்க. இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்றதுனால நீரிழிவு நோய், இருதய நோய் மற்றும் புற்றுநோய் போன்றவற்றை நமக்கு ஏற்படுறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்குங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்டை வந்து தவிர்த்துருங்க. வீட்டிலேயே ரொம்ப ஆரோக்கியமாக இயற்கையாக செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பதிவில் உடல் எடையை எப்படி அதிகரிக்கலாம், உடல் எடை குறைவதற்கான மருத்துவ காரணங்கள் என்னென்னதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. நம்ம ஹைட்டுக்கேற்ற வெயிட் இருக்கணும். உடல் எடை குறைபாடுன்னு சொல்லுவாங்க, அதாவது அண்டர் வெயிட். ஸோ நம்ம அண்டர் வெயிட்டாக இருக்குமா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணணும். ஸோ நம்ம ஹைட்டுக்கேற்ற வெயிட் இருந்தோன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பட் அதை விட நம்ம கம்மியாக இருக்கோன்னா கண்டிப்பாக உடல் எடையை அதிகரிக்கணும். இதை விட நீங்கள் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது. இந்த பிஎம்ஐனா என்ன? பிஎம்ஐ மீன்ஸ் பாடி மாஸ் இண்டெக்ஸ். அதாவது பொதுவாக ஒரு மனிதனின் உயரத்துக்கு ஏற்ப எடையானது இருக்கணும், அதாவது உங்கள் ஹைட்டுக்கேற்ற வெயிட்டு நீங்கள் கண்டிப்பாக இருக்கணுங்க. இதை நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்கள் ஹைட்டுக்கேற்ற வெயிட்டை நீங்கள் செக் பண்ணால் பிஎம்ஐன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி பிஎம்ஐனா என்ன, அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க, அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம உடல் எடையை வந்து குறைவாக இருக்குன்னா அதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை வச்சு தான் நம்ம பிஎம்ஐயை வந்து கண்டுபிடிக்க முடியும். 18.4 கீழே இருக்கவங்க அண்டர் வெயிட்னு சொல்லுவாங்க, 18.5 மேலே இருக்கவங்க நார்மல்னு சொல்லுவாங்க. 18.4 கீழே இருக்கவங்க அண்டர் வெயிட்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கவங்க உடல் எடை அதிகரிக்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும். நான் என்னதான் ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் வெயிட் ஏறவே மாட்டுது அப்படின்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க. அதில் முக்கியமான காரணங்களை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலாவது சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு. இந்த தைராய்டு போன்ற பிரச்சனை இருந்தாலே பார்த்தீங்கன்னா உடல் எடை அதிகரிக்கவே அதிகரிக்காது, உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இரண்டாவதாக பார்க்கக்கூடியது நீரிழிவு நோய், அதாவது டயபெட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சர்க்கரை நோய். டயபெட்டிக்ஸ் இருந்தாலுமே உடல் எடை குறையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இருதய பிரச்சனை, ஹார்ட் டிசீஸ், இந்த மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் உடல் எடை குறையும். நான்காவதாக பார்க்கக்கூடியது ஒவ்வாமை. ஒவ்வாமைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுகுடலில் ஒரு பாதிப்பு ஏற்படும், அது வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். ஐந்தாவது ரொம்ப முக்கியமான விஷயங்க, அதாவது பார்த்தீங்கன்னா மன அழுத்தம், மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. மன சோர்வு காரணமாக பசியின்மையே ஏற்படும். இந்த மன அழுத்தம் இருந்தாலுமே உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பாடி ஹீட் இருக்கும், வெள்ளைப்படுதல் பிரச்சனை, இர்ரெகுலர் பீரியட்ஸ். ஸோ இதனாலையும் கூட உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா க்யூர் பண்ணிவிட்டு அப்புறமா வெயிட் கெயின் பண்ணுறதுக்கான உணவுகளை சாப்பிடுங்க. சரி ஓகே, இதெல்லாம் க்யூர் பண்ணதுக்கப்புறமா வெயிட் கெயின் பண்ண என்னென்ன உணவுகளை சாப்பிடலான்றதை பற்றி பார்க்கலாங்க. அதாவது பால் சார்ந்த உணவு, தயிர், மோர், வெண்ணெய், பட்டர், சீஸ், இந்த மாதிரி பால் சார்ந்த உணவுகளை சாப்பிடணும். அதிகமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, அதாவது உலர் திராட்சை, பாதாம், பிஸ்தா, முந்திரி, அக்ரூட், இந்த மாதிரியான உலர் பழங்களை சாப்பிடணும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா பீனட் பட்டர். வேர்க்கடையிலேருந்து தயாரிக்கப்படுற வெண்ணெயிலேருந்து இந்த பீனட் பட்டர் தயாரிக்கிறாங்க, இதை நம்ம தினமுமே சாப்பிட்டுட்டு வரலாம். நான்காவதாக பார்க்கக்கூடியது உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்குல அதிகமான மாவு சத்து இருக்குது, இது நம்ம உடல் எடையை வேகமாக அதிகரிக்கும். ஐந்தாவதாக பார்க்கக்கூடியது முட்டை. முட்டையில் பார்த்தீங்கன்னா அதிகளவு ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, இதை நம்ம தினமுமே சாப்பிட்டுட்டு வர்றது நல்லதுங்க. அடுத்தது பார்க்கக்கூடியது சிவப்பிறைச்சி, சிக்கனோட பிரிஸ்ட்டை அதிகமாக சாப்பிட்டு வாங்க. அடுத்தது மீன். மீனில் வந்து அதிகளவு ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, இதை நம்ம வாரத்தில் 2 முறையாவது எடுத்துக்கணும். அதாவது சால்மன் மீன் கிடைச்சா ரொம்ப நல்லது, அதையும் நீங்கள் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு சாப்பிட்டு வரலாம். அடுத்தது சாக்லேட்ஸ்லாம் சாப்பிடுங்க, ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ், இதெல்லாம் கூட நீங்கள் சாப்பிட்டு வரலாம். அடுத்தது நீங்கள் பழங்கள்லாம் சாப்பிடலாம். பழங்களில் வந்து ஈஸியாக வந்து வெயிட் ஏற்றும், அதுலேயும் மாதுளப்பழம், ஆப்பிள், பனானா. ஸோ பனானாவில் அதிகமான சத்து இருக்குது, வெயிட் ஈஸியாக ஏற்றி கொடுக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் உடல் எடை அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கான நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். உடல் எடை அதிகரிக்க என்ன உணவுகளை தினமும் சாப்பிடலான்றதை பற்றியும் பார்த்துருப்போம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதில் ஆலின் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்குடன் கூட நோட்டிஃபை ஆகும். நீங்களும் வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.